வணக்கம். ஜெயாடிவி நேயர்களுக்கு காழியுண்ணானுடைய இனிய காலை வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நட்சத்திரங்கள் முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய ஒரு பகுதி அது. இந்த நட்சத்திரங்கள்னு சொல்கிறது வானிலையில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலைப்பாட்டை கொண்டு அளக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நட்சத்திரங்கள் 27ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ராசிகள்னு சொல்கிறது 12 ராசிகள், அதாவது 2.5 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் உட்பட்டது. அதே மாதிரி 2.5 2.5 சொல்லி இந்த 12 கட்டத்தில் நிரப்பக்கூடிய அந்த 12 நட்சத்திரங்களுடைய இந்த ராசியினுடைய மொத்த நட்சத்திரங்கள் 27. இப்போ சமீபத்தில் நாசா நம்முடைய புதிய சாதனைகள் படைக்கிற சமயத்தில் ஒரு புதியதொரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. 28 புதிய நட்சத்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய தெளிவான கோட்பாடுகள், அதனுடைய மூமெண்ட்டு, அதனுடைய பூமியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் நிறைய மாறி இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஜோதிட பிரியர்கள், ஜோதிட அன்பர்கள், ஜோதிடத்தில் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நூதனமான செய்தி. அதே சமயத்தில் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. என்ன சந்தேகம் எழுந்திருக்குன்னா, 27 நட்சத்திரங்களை வச்சுட்டு தானே நம்ம இத்தனை நாளாக பலன்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ 28 நட்சத்திரம் கூடுதலாக கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே, அப்போ நம்ம ஜாதகம்லாம் மாறிடுமா, நம்ம திசையெல்லாம் மாறிடுமா, நமக்கு பலன்லாம் மாறிடுமான்னு ஒரு சந்தேகம் எழுது. இது பாமர ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான ஒரு சந்தேகம், நியாயமான சந்தேகம். இதனால் எந்த விதமான வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னா, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு 28 நட்சத்திரம் ஏற்கனவே இருந்தால் அது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நட்சத்திரங்களை நம்ம கணக்கில் கொள்ளாமல் இந்த 27 தெரிந்த நட்சத்திரங்களை வச்சுட்டு அதை வந்து 12 ராசிகளாக பிரித்து அதுக்கு பலன் சொல்லிட்டு வரோம், பலிச்சுட்டு இருக்குது. இது கொரோலரி என்ட்ரின்னு பேர் இதுக்கு. அதாவது இந்த கொரோலரி என்ட்ரின்னாக்கா, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் அந்த வழிமுறைக்கு எதெல்லாம் வந்து பிரத்யட்சத்துக்கு வருதோ அந்த மாதிரி ட்ரையல் மெத்தடில் அந்த தப்பு ரைட்டுன்னு பார்த்து அந்த அனுபவத்தினால் வகுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் ஸ்டடியிங் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். அது மூலமாக பலன் சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 28 நட்சத்திரம் கண்டுபிடிச்சதுனாலும் இந்த 27 நட்சத்திரங்களை வச்சுன்னு சொல்ல பலன் எந்த காலத்துக்கும் மாறாது. அந்த பற்றி கவலை வேண்டாம். ரெண்டாவது, இப்போ இது கண்டுபிடிச்சிருக்குனால அப்போ பலனே இல்லையா, அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி எழும். கண்டிப்பாக பலன் உண்டு. அதுக்கான நல்ல பிரயோஜனங்கள்லாம் ஏற்பட போகிறது. நம்முடைய பஞ்சாங்கத்தினுடைய சிஸ்டத்தை ஒருமுகப்படுத்தணும், அது வந்து நேர்வழிப்படுத்தணும், அதில் வித்தியாசம் இல்லாமல் பண்ணணும். இந்த டொப்போகிராஃபிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய மாறுதல்னால் பஞ்சாங்கத்தினுடைய கணித முறை, அதனுடைய வானிலை நட்சத்திரங்களுடைய சுழற்சி நிலையெல்லாம் மாறுபடக்கூடாதுன்னு சொல்லி காஞ்சி பரமாச்சாரியருடைய அந்த மடத்தில் தனியாக ஒரு குழுவை நிறுவி அதுக்கு பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பல நிபுணர்கள்லாம் கூட்டி சமீபத்தில் சென்னையில் கூட ஒரு மாநாடு நடத்தினாங்க. அது மூலமாக பெரிய விற்பனர்கள், இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தில் அதிகமாக படித்த மெத்த படித்தவர்கள், டாக்டரேட்லாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் முயற்சி எடுத்து காஞ்சி மடமானது அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு அழைப்பை விடுத்து பிரத்யேகமாக ஒரு இடத்த கொடுத்து அதில் பலவிதமான ஆராய்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. அதில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த புதிதாக கண்டுபிடித்த நட்சத்திரங்களுடையும் சேர்த்து வைத்து அவங்க வர இருக்கும் காலத்தில் அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ண போகும்போது நார்மலாகவே நமக்கு வந்து இன்னும் மோர் ஆஃப் அக்யூரசி கிடைக்கும். எந்த ஒரு சாஸ்திரமோ எந்த ஒரு விஞ்ஞானமோ நாளுக்கு நாள் புதுமையான கண்டுபிடிப்புகளால் அதனுடைய மெருகு ஏறுறது, அதனுடைய கூடுதலான லாபங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதனால் நம்ம கணிக்கக்கூடிய விஷயங்கள், தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், பிறருக்கு வந்து உபயோகப்பட விஷயங்கள்லாம் ஏராளமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கைன்றது அது எப்போவுமே ஓடிட்டுருக்கிற ஒரு சக்கரம். நம்முடைய தேவைகளும் எப்போவுமே வளர்ந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். அதில் இந்த விஞ்ஞானம், சாஸ்திரம், ஜோதிடம் இதெல்லாமே வந்து ஒரு உறுதுணையான விஷயங்கள். இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், விருத்தியாகிக்கொண்டே தான் இருக்கும், மாறுதல் பெற்றுக்கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த புதிதாக கண்டுபிடிச்ச நட்சத்திரங்கள்னால் ஜாதகத்துக்கு ஏதோ வந்து நம்ம கேட்டிருந்த பலன் மாறி போயிடுத்து, ஜாதகமே மாறி போயிடுமோ, இப்போ இதெல்லாம் பழசெல்லாம் பண்ணத்தெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணணுமோ, இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது.
இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் அவைலபிள் மெட்டீரியல்ஸை நமக்கு போகிறோம். அதை வச்சுட்டே பலன் நன்னாக சொல்ல முடியும், துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை கணிக்க முடியும், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அது ஒரு நிரந்தரமான ஒரு ரெக்கார்டாக அதை அமைச்சுக்கொள்ள முடியும். அதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ பழசோ அவ்வளோ அதுக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் ரொம்ப பழமையான அந்த சாஸ்திரங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள், ஏற்கனவே முனிவர்களால் சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள், அதனுடைய பிரமாண பிரமேயங்கள், இதெல்லாம் தான் நிறைய நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை. அதெல்லாம் பெரிய பொக்கிஷங்கள், அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மூலமாக பல விஷயங்களை நம்ம வந்து கணித்து நம்முடைய அறிவு கேட்டின வரைக்கும் இந்த மாடர்ன் டேஸில் மாடர்ன் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி ஒரு நல்ல சாஸ்திரமாக அதை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இது மூலமாக சொல்லக்கூடிய சாஸ்திரமே நமக்கு மோர் தேன் இனஃப்ன்ற மாதிரி தேவைக்கு மேலே நிறைய நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நமக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ புதிதாக நட்சத்திரம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது முடிவல்ல, இன்னும் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை கூட எதிர்காலத்தில் கண்டுபிடிக்க போகிறாங்க, கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்போ ஏற்படும் போது இந்த மைக்ரோ மினிச்சுரேஷனல் ஸ்டடி ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸுன்ற மாதிரி ரொம்ப துல்லியமாக ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த அடிப்படையில் புதிய புதிய தியரிகள்லாம் நமக்கு டெவலப் ஆகிறதுக்கும், அது மூலமாக நம்ம எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்கிறதுக்கும், நம்முடைய அதிர்ஷ்டத்தை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய நாட்டினுடைய அதிர்ஷ்டத்தையும் நம்முடைய தேசத்துலேயும் நம்ம சூழ்ந்திருக்கிற தேசங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்க்குறதுக்கும் பலவிதமான சித்தாந்தங்களை கொடுக்கறதுக்கு இந்த ஜாதக ரீதியான ஆராய்ச்சிகளும் மண்டேன் அஸ்ட்ராலஜி அல்லது பிரஹத் ஜாதகம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே கணிக்கக்கூடிய ஒரு ஜாதக முறை பிடிக்கும். அதை தெரிந்து கொண்டு உலகமெல்லாம் க்ஷேமப்பட போகிறது, நம்முடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்க போகிறது. இப்படிப்பட்ட நல்ல செய்தியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.